வணக்கம் நேர்களே மாமாவில் அது என் கடமை என்ற கதையை காணலாம் பிரம்மதத்தன் காசியை ஆண்ட போது போதிசத்வர் தட்சசீல நகரில் ஒரு சிற்பியாக இருந்தார் அவரது புகழ் எல்லா நாடுகளிலும் பரவியதால் அவரிடம் பல சீடர்கள் வந்து சிற்பக்கலையை கற்களானார்கள் காசி மன்னனும் தட்சசீல சிற்பியைப் பற்றி கேள்விப்பட்டு தன் மகனும் சிற்பக்கலையில் பயிற்சி பெற வேண்டும் என எண்ணி அவனை தட்சசீலத்திற்கு அனுப்பினான் பதினாறு வயதே நிரம்பிய அந்த இளைஞன் தனியாகவே காசியிலிருந்து நடந்து தட்சசீலத்தை அடைந்தான் அங்கு போதிசத்வரைக் கண்டு அவரது சீடனாகி அவருக்கு பணிவிடை புரிந்து வரலானான் அவன் சிற்பக்கலையை சிரத்தையுடன் கற்பது கண்டு போதிசத்வரும் மகிழ்ந்தார் இப்படியே சில மாதங்கள் கழிந்தன இந்த சீடனும் குருவும் தினமும் ஊருக்கு வெளியே பாயும் ஆற்றிற்கு போய் அதில் குளித்துவிட்டு திரும்புவது வழக்கம் ஒரு நாள் அவர்கள் குளிக்கும் போது ஒரு கிழவி சிறிது எல்லை எடுத்து வந்து கழுவி அதனை கரையில் போட்டிருந்தாள் அரசகுமாரன் குளித்ததும் கரையேறி கிழவி எங்கோ பார்த்து கொண்டு இருந்தபோது ஒரு பிடியெல்லை அள்ளி தன் வாயில் போட்டு மென்று விட்டான் ஆனால் அவன் எல்லை எடுத்து சாப்பிட்டதை கிழவி கவனித்து விட்டாள் அப்போது அவள் எதுவும் சொல்லவில்லை மறுநாளும் அரசகுமாரன் அது போல எள்ளை எடுத்து சாப்பிடுவதை கிளவி கண்டாள் அப்போதும் பார்த்தும் பாராதது போல இருந்துவிட்டாள் ஆனால் மூன்றாவது நாளும் அரசகுமாரன் எல்லை திருடி தின்றபோது அவள் கோபம் கொண்டு அவனது குருவிடம் போய் உங்கள் இந்த சீடன் கடந்த மூன்று நாட்களாக என் எல்லை திருடி தின்று வருகிறான் எள் போனது பற்றி நான் கவலைப்படவில்லை ஆனால் இவன் இப்படி திருடுவதை வழக்கமாக கொள்கிறானே என்றுதான் வேதனைப்படுகிறேன் அதனால் அவனுக்கு தகுந்த தண்டனை கொடுங்கள் என்றாள் குருவும் தம் இருப்பிடத்தை அடைந்ததும் அரசகுமாரனை இழுத்துப் போய் எல்லா சீடர்களின் முன் நிறுத்தினார் பின்னர் அவன் ஆற்றங்கரையில் செய்த திருட்டுத்தனத்தை அவர் எல்லாரிடமும் கூறியதோடு பிரம்பை எடுத்து அவன் முதுகில் மூன்று அடிகளை சுளிர் சுளிர் என்று அடித்து இனிமேல் இப்படிப்பட்ட தகாத செயலை செய்யாதே இது நினைவில் இருக்கவே உனக்கு இந்த தண்டனை என்றார் அரசகுமாரனுக்கு தன் ஆசிரியர் மீது அடக்க முடியாத கோபம் ஏற்பட்டது ஆனாலும் அவனால் என்ன செய்ய முடியும் அப்போது அவன் மனதில் இருக்கட்டும் நான் மன்னனானதும் இவருக்கு சரியான தண்டனை கொடுக்கிறேன் என கருவி கொண்டிருந்தான் சிறிது காலத்திற்கு பின் அந்த அரசகுமாரனின் பயிற்சியும் முடிந்தது போகும் முன் அவன் குருவிடம் ஐயா நான் மன்னனானதும் தாங்கள் ஒரு முறை எனது அரண்மனைக்கு விஜயம் செய்ய வேண்டும் தங்களுக்கு தக்க மரியாதை செய்ய விரும்புகிறேன் என்றான் குருவும் மகிழ்ச்சியோடு அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார் அரசகுமாரன் காசிக்கு சென்ற சில மாதங்களுக்கு பின் அரசனாக ஆனான் சில நாள்களில் தன்னை தண்டித்த குருவின் ஞாபகம் வரவே அவன் தட்சசீலத்திற்கு ஒரு ஆளை அனுப்பி தன் குருவை அழைத்து வரும்படி அனுப்பினான் அவனும் சிற்பியான குருவை தட்சசீலத்தில் கண்டு தன் அரசன் விடுத்த அழைப்பை அளித்தான் ஆனால் அதனை பெற்றுக்கொண்ட குரு சிறிது காலம் கழித்து வருவதாக சொல்லி அனுப்பினார் சில மாதங்களுக்கு பிறகு குரு தம் சீடனை காண காசிக்கு சென்றார் அவர் அரச சபைக்குள் நுழைந்ததும் சபையோர் யாவரும் தம் அரசனின் குரு வந்திருக்கிறாரே என மகிழ்ந்து அவருக்கு மரியாதை செய்து உயர்ந்த ஆசனத்தில் உட்கார வைத்தார்கள் ஆனால் மன்னனோ தன் குருவை எரித்து விடுபவன் போல பார்த்து என்னப்பா ஒரு பிடியல்லை எடுத்து நான் தின்றேன் என்ற அற்ப காரணத்திற்காக அன்று நீ என்னை தண்டித்தாயே இப்போது உனக்கு மரண தண்டனை கொடுக்காமல் விட்டுவிடுவேனா என்று ஆவேசத்துடன் பொறிந்து தள்ளினான் அது கேட்டு சபையில் இருந்தவர்கள் எல்லோரும் திடுக்கிட்டனர் ஆனால் குரு பயந்து விடாமல் கணீர் என்ற குரலில் நீ இப்போது மன்னன் ஆனால் அப்போது என் சீடன் நான் உனது ஆசிரியராக இருந்தேன் வாசத்தின் போது ஒரு சீடன் தவறு செய்தால் அவனை தண்டிக்க வேண்டியது அவனது ஆசிரியரின் கடமை அன்று மட்டும் நான் அப்படி செய்யாது உன்னை விட்டு இருந்தால் இன்று நீ திருடனாகவே ஆகியிருப்பாய் அறிவாளிகள் யாராவது ஒருவர் தவறை சுட்டிக்காட்டினால் தம்மை திருத்திக் கொள்ளவே முயல்வார்கள் கோபமும் மாத்திரமும் கொள்ள மாட்டார்கள் அதை காசி மன்னனோடு சபையில் இருந்த அனைவரும் கேட்டனர் அரசனுக்கோ ஒரே அவமானமாகப் போய்விட்டது சபையோரோ ஆஹா எப்படிப்பட்ட குரு என வியந்து கூறினார்கள் மறுநிமிடமே காசி மன்னன் தன் குருவான போதிசத்வரின் கால்களில் விழுந்து மகாத்மாவே நீங்கள் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் என்னை திருத்தி நல்வழிப்படுத்திய உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றான் போதிசத்வரும் தம் சீடனின் மனது மாறியது கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் பின்னர் காசி மன்னன் வேண்டிக்கொண்டபடி கொண்டபடி அவர் தட்சசீலத்தில் இருந்து காசிக்கே வந்து அவனது ஆஸ்தான குருவாக இருந்து அவனுக்கு அவ்வப்போது நல்ல வழியை காட்டி வந்தார் இது போன்ற பல கதைகளை நம் சந்தா மாமாவில் கேட்கலாம் இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தா மாமாவில் இருந்து நான் உங்கள் அஞ்சலி நன்றி வணக்கம்